ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் மூவிஸ் பேபிக்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கைஜி த அல்டிமேட் கேம்லர். யாருனாலுமே ஜெயிக்க முடியாத ஒரு கேம்லிங் கேமில் நம்ம ஹீரோ எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த கைஜிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்ட் அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஹீரோ கைஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பண பிரச்சனைகள் இருக்காரு. அவர் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில், அதில் பெரிய சம்பளம்லாம் வர்றதில்லை. அதனால் எப்போ பார்த்தாலும் கேம்பிளிங் ட்ரை பண்ணிட்டே இருப்பார். இவருக்கு லக்குங்கிறது சுத்தமாக இல்லை, தோத்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் இவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கேங் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு லேடி இருக்கா, இவளை ஹீரோயின் வச்சுக்கலாம். இவ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டான் இருக்கா, அவளோட அசிஸ்டண்ட்டு. அவள் ஒரு ஃபைல் எடுத்து காமிச்சிட்டு, இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு வந்து 26 லட்சம் கடை வாங்கினான்ல, அதுக்கு நீ சைன் போட்டிருக்க, மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னா. என்கிட்ட இங்கே அவ்வளோ பணம், நானே 10,000-15,000 வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, சரி இந்த பணத்தை தராமல் என் பாஸ் உன்னை விட போகிறதில்லை, இதுக்கு உனக்கு ஒரு வழி நான் சொல்கிறேன், அதை நீ செய்யறே அப்படின்னு கேட்குறான். பணம் வர்றதா இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணுறேன் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அட்ரஸ் கொடுத்து, இங்கே நைட்டு வந்துடு, அங்கே ஒரு கேம் நடக்கும், அதில் கலந்துக்கோ, ஜெயிச்சு அப்படின்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த டான்ட்ட நிறைய பேர் கடை வாங்கி வச்சுருக்கானுங்க, எல்லாருமே அங்கே இருக்கானுங்க அந்த கேம் விளாட்றதுக்காக. என்னடா கடன் கொடுத்தவனே கேம் நடத்தி காசு கொடுக்குறான்லாம் நினைக்காதீங்க. தோத்துட்டா அப்படின்னா லைஃப் டைம் அவங்ககிட்ட அடிமையாக வேலை பார்க்கணும். அவன் அண்டர் கிரவுண்டில் ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பான், அங்கே ஒர்க் பண்ணணும். சரி, இப்போ கேம் என்னன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 கார்டு கொடுப்பாங்க. அந்த 8 கார்டும் இந்த ராக் பேப்பர் சிசர் இருக்குல்ல, அது விளையாடணும். ரெண்டு ரெண்டு பேராக விளையாடணும். இவங்க அவங்களுக்கு 3 ஸ்டார் கொடுப்பாங்க. 30 நிமிஷம் மேட்ச்சு. 30 நிமிஷத்தில் யார்கிட்ட அதிக ஸ்டார் இருக்கோ அவங்க தான் வின்னர். தோற்றவங்க பார்த்திங்கன்னா அடிமையாக வேலை செய்யணும். அந்த 30 நிமிஷத்தில் அவங்க 8 கார்டையுமே அந்த இதில் முடிச்சிடணும், விளையாண்டு முடிச்சிடணும். ஸோ 30 நிமிஷத்துக்குள்ளே கார்டையும் முடிச்சிடணும், ஸ்டாரும் அதிகமாக இருக்கணும். ஈக்குவலண்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே வின்னர், ஆனால் கையில் கார்டு இருக்கக்கூடாது. இதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு ஸ்டாருக்குமே 5-5 லட்சம் பணமும் தருவோன்னு சொல்லிடுறாங்க. எல்லோரும் செம சந்தோஷமாக விளையாட தொடங்குறாங்க. ஆனால் என்ன கூத்து அப்படின்னா கார்டு முடியவே மாட்டேங்குது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சானா இன்னொரு டைம் ஜெயிச்சிட்றான் ராக் பேப்பர் சிசரில். ஸோ யாருக்குமே 3 கார்டு முடியல. சில பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள தூக்கிட்டு போய் பர்மனெண்ட் அடிமையை வச்சிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோட்ட ஒருத்தர் வரான், வந்துட்டு சொல்கிறான், இந்த கேம் விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். என்ன ட்ரிக்கு அப்படின்னோடனே, நம்ம ரெண்டு பேர்த்தோட கார்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே விளையாடுவோம். ஸோ ரெண்டு பேரும் கேம் முடியும் போது எல்லா கார்டையும் உள்ளே போட்டுருவோம், 3-3 கார்டு தான் இருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோ நல்லவனாச்சே, சரி ஓகேவா விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு பேரும் என்ன கார்டு கையில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி காமிச்சு உள்ளே போட்டுடுறாங்க. ஏன் அப்படின்னா சேம் கார்டு வந்துச்சுன்னா ரெண்டு கார்டையுமே உள்ளே போட்டுறணும். ஸோ என்னென்னா ரெண்டு விஷயத்தையும் 3-3 ஸ்டார் அப்படியே இருக்கும், யாருமே தோக்க மாட்டோம் அப்படின்னு பிளான். பட் இவன் பார்த்திங்கன்னா சரியான செல்ஃபிஷாக இருக்கான், அதிகமான பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கடைசியாக 2 கார்டு இருக்கும்போது கார்டை மாற்றி போட்டு ஹீரோட ஸ்டார் எடுக்க தொடங்கிடுவான். ஹீரோவுக்கு சரியான கோபம் வந்துடும். ஏன் அப்படின்னா இப்போ அவனுக்கு தெரியும் ஹீரோட்ட என்ன கார்டு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்டா இப்படி பண்ண, ரெண்டு பேரும் ஜெயிக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா பணம் வேணும், நீ தோத்தா என்ன தோக்கல என்னென்ன ஹீரோக்கோ வந்து அடிச்சிட்றான். வாயில் ரத்தம் வந்து அவன் கையில் இருந்த கார்டில் ஆயிடுச்சு. உடனே அங்கே இருக்கவங்களாம் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோபத்தில் சொல்கிறான், இவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாருங்கள் என்ன பண்ணுறானே, நம்ம ஹீரோட்ட ஒரே ஒரு கார்டு தானே இருக்குது, அது என்ன கார்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் எல்லாத்திட்டையும் அந்த கார்டு என்னன்னு சொல்லிடுறான். உடனே எல்லாம் கூப்பிட்றாங்க, என் கூட வந்து விளாடு, என் கூட வந்து விளாடுன்னு. ஏன்னா என்ன கார்டு இருக்குன்னு தெரிஞ்சால் ஹீரோவை தோக்கடிச்சிடலாம்ல, ஹீரோ விடுவானா, அவங்ககிட்ட என்ன கார்டு இருக்குன்னு எல்லாத்திட்டையும் சொல்லிடுறான். உடனே அவன் சொல்கிறான், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேத்துக்கு என்னென்ன கார்டு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கார்டு எல்லாம் ஷஃபிள் பண்ணலாம் அப்படின்னு. எல்லோரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களாட்டி மற்றவங்களாம் விளாண்டுருப்பாங்கல்ல, நிறைய பேர் தோற்றுருப்பாங்க, அவங்க ஷஃபிள் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சரின்றாங்க. நம்ம ஹீரோட்ட ஒரே கார்டு தான் இருக்குது. அப்போ ஹீரோ ஒருத்தனை பார்க்குறாங்க, அவன் அலுவலன்னு எழுந்துட்டுருக்கான். அவனையும் எல்லாம் ஏமாத்துறாங்க, நான் தோத்துருவேன், நான் அடிப்பே போயிட்டேன், என் குடும்பத்தை யார் காப்பாற்றுன்னு அழுதுட்டுருக்கா. உடனே ஹீரோ அவனை கூப்பிட்டு, வா ரெண்டு பேர் பார்ட்னர், ஜெயிச்சாலும் ஒட்டுக்கா ஜெயிப்போம், தோத்தாலும் ஒட்டுக்கா தோப்போன்னு சொல்லி அவனை கூப்பிட்டுறான். இவன் உடனே கார்டெல்லாம் ஷஃபிள் பண்ணி எல்லாத்திட்டையும் கொடுக்குறான். இவன் வேணுட்டே என்ன பண்ணுறான்னா, இவன் கீழே விழுந்தப்போ அவன் கார்டில் ரத்தம் வச்சுல அந்த கார்டை ஹீரோவுக்கு கொடுத்துட்றான். இப்போ ஹீரோ கையில் என்ன கார்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஸோ ஹீரோ ஜெயிக்க முடியாது. உடனே ஹீரோட்ட வாண்டடாக வந்து கேட்குறான், இங்கே வா நம்ம விளாட்லாம், என்னன்னா ஜெயிச்சா 5 ஸ்டார் நீ வச்சுக்கோ, தோத்தா என்னோட உன்னோட 1 ஸ்டார் மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா ஹீரோ கையில் என்ன கார்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியும்ல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நானும் இவரும் டீமு ஒரு டே சேர்ந்து தான் விளாடுவோம் அப்படின்ட்டு. ஹீரோ கையில் என்ன கார்டு இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு கார்டு வைப்பான் பாருங்கள். ஹீரோ சரியான ட்விஸ்ட் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா ஒருத்தனை டீம் அப் சேர்த்திருப்பார்ல, அவனுக்கும் அடிபட்டு அவன் வாயில் ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கும், அந்த ரத்தத்தை தொட்டு அவன் கையில் இருந்த கார்டு இருக்கும், அந்த கார்டுலேயும் தேய்ச்சிருப்பார். ஆனால் இவனுக்கு அந்த விஷயம் தெரியாது. நம்ம ஹீரோக்கு இவன் கொடுத்தான்ல இவனோட கார்டை, அந்த கார்டை தான் வச்சிருக்கான்னு நினச்சான். இப்போ தோத்தனால எல்லா ஸ்டாரும் ஹீரோகிட்ட வந்துருச்சு, அவனை கூப்பிட்டு போயிட்டாங்க அண்டர் கிரவுண்டில். இப்போ ஹீரோவும் இவனும் விளாட்றாங்க, ரெண்டு பேரும் ஏமாத்தாமல் நியாயமாக எல்லா கார்டையும் உள்ளே போட்டு இவனாக கார்டை முடிச்சிட்டாங்க.
ரெண்டு பேத்து கையிலையும் ஸ்டார் இருக்கு, ரெண்டு பேத்து கையிலையும் கார்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினச்சா அவன் பாவம், அவன் ஜோபுக்குள்ள ஒரு கார்டை வச்சிருந்துருக்கான், அது இந்த பிரச்சனையில் அவனுக்கு ஞாபகமே இல்லை. என்கிட்ட கார்டு இருக்குது, நான் தோத்துட்டேன்னே. ஹீரோ பாருங்க எவ்வளோ நல்லவனு. ஆக்சுவலாக ஹீரோ ஜெயிச்சிட்டான், ஆனால் அவங்ககிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருப்பான்ல, ஜெயிச்சா ஒட்டுக்கா ஜெயிப்போம், தோத்தா ஒட்டுக்கா தோப்போன்ட்டு. இவன் மறந்து ஜோபுக்குள்ளே வச்ச கார்டுக்காக ஹீரோவும் நானும் தாங்க அவங்க கூட சேர்ந்தவன் சொல்லி வாண்டடாக அடிமையாக உள்ளே போய் மாட்டிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுமை நடந்துட்டுருக்கு. என்ன கொடுமை அப்படின்னா, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான ஃபுட்டெல்லாம் ப்ராப்பரே தரவே மாட்டானுங்க. இவங்க இந்த டோர்னமெண்ட் நடத்துகிற காரணமே அதுதான். என்ன அப்படின்னா, லைஃப் லாங் பார்த்திங்கன்னா அடிமையாக வச்சுக்கிறதுக்காக இந்த மேட்சை நடத்திட்டுருக்கானுங்க. கீழே பார்த்தீங்கன்னா சுரங்கம், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இவனுங்களாக ஒரு ₹1 ரெடி பண்ணியிருக்கானுங்க, ஒரு நோட்டை, அதைத்தான் அமௌண்ட்டை தருவானுங்க. அதையும் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சரக்கும் ஸ்நாக்ஸையும் கொடுத்து அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்கிடுறானுங்க. ஸோ என்ன அப்படின்னா, இவங்களால கடனே அடைக்க முடியாது. ஸ்நாக்ஸும் இந்த மாதிரி சரக்கெல்லாம் கொண்டு வரானுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ வேண்டான்னு சொல்லி பணத்தை சேர்த்து வச்சு இங்கேருந்து வெளியில் போகணும்னு நினைப்பான். பட் நம்ம ஹீரோவை விடாமல் சாப்பிடு சாப்பிடுமானுங்க. நம்ம ஹீரோவுக்கு வேறு வழி இல்லாமல் சரி இவனுக்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறானுங்களேன்னு சொல்லி குடிக்க தொடங்கினவன் எல்லா பணத்தையுமே குடித்து செலவு பண்ணிடுறான். அன்றைக்கி ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறான், இங்கேருந்து தப்பிச்சு போகிறக்கு வழியே இல்லையான்னு. தப்பிச்செல்லாம் போக முடியாது, ஆனால் ஒரு கேம் விளாண்ட வேணால் போகலாம் அப்படின்னு. கேமா என்ன அப்படின்னா, வால்வா சால்வா கேமு, ஒன்று ஜெயிக்கணும் இல்லை செத்துடணும், அந்த கேமுக்கு நீ ரெடினா போ அப்படின்னோடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இங்கே இருக்கிறதுக்கு நம்ம சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லி அந்த கேமில் ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த கேமுக்கு இவனாட்டையே ஜாயின் பண்ண எல்லாத்தையும் கூப்பிட்டு வரானுங்க. என்ன கேம் அப்படின்னா, ஒரு ரொம்ப பெரிய டவர் இருக்குது, அந்த டவரில் இன்னொரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு போகணும், அதாவது பில்டிங், அந்த பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் கிராஸ் பண்ணணும். அது ஓவர் ஹைட்டு, அதனால ஓவர் காற்றாக இருக்கும். கீழே உட்காரவோ தவழ்ந்து தவழ்ந்தோ போகக்கூடாது, நடந்து மட்டும்தான் போகணும். அதுலேருந்து கீழே விழுந்தால் சைடில் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி கம்பி இருக்கும், அதில் பட்டாலும் செத்துருவாங்க, கீழே டைரெக்டாக ஃப்ளோரில் விழுந்தாலும் செத்துருவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஸ்டீம் பண்ணி அங்கே இருக்க பணக்காரனுகள்லாம் லைவில் பார்த்துட்ருக்கானுங்க. அவனுக்கு பிட் கட்டிக்கிறானுங்க அவனுக்குள்ளேயே, யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு தான் இவனுக்கு சம்பாரிச்சிட்ருக்கானுங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே தானே ஒர்க் பண்ணுறா, அவளுக்கு இது பிடிக்கவே இல்லை. இங்கே இப்போ கேமை காட்டுறானுங்க, நம்ம ஹீரோ கூட அந்த ஒருத்தர் விளாண்டான்ல அவனும் சேர்ந்து வந்திருப்பான். இங்கே இருக்க எல்லோரும் பயப்படுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ நடந்து காட்டுறாரு, பொறுமையாக போங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு. கொஞ்சம் தூரம் பொறுமையாக போனவங்க அதுக்கப்புறம் அங்கே இடி மின்னல் காற்று இதையெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தராக நெர்வஸாகி மேலேருந்து உழுக தொடங்கிடுறாங்க. என்னன்னாலும் கீழே குமிஞ்சு அந்த கம்பியை பிடிக்கக்கூடாது, பிடிச்சா ஷாக் அடிச்சிடும். முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறானுங்க, பட் அவ்வளோ ஹைட்டு காற்று நெர்வஸ் எல்லாம் சேர்ந்து மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக விழுந்துகிட்டே இருக்கானுங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், கீழே எதுவும் பார்க்காதீங்க, முன்னாடி மட்டும் பார்த்து ஸ்லோவாக நடங்க, வேறு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனாலும் ஒவ்வொருத்தனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விழுந்துகிட்டே இருக்காங்க. தள்ளுறா நான் ஓடிப்போறேன் ஓடிப்போறேன்னு சொல்கிறான், முன்னாடி இருக்கவனால எப்படி தள்ள முடியும். ஸோ அவனுக்குள்ளே விழுந்துடுறானுங்க. ஹீரோயினுக்கு கோபம், ஒவ்வொருத்தர் சாகிறத பார்த்து இப்படி சந்தோஷப்படுறீங்களேடா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணே பேர் தான் இருக்காங்க. அந்த ஹீரோவோட கேம் விளாண்டால அவன், அப்புறம் இன்னொருத்தன் நம்ம ஹீரோ, அவன் சொல்கிறான், என்னால் இதுக்கு மேலே எல்லாம் அவ்வளோ தூரம் வர முடியாது, ஸோ என் பொண்ணை நீ பார்த்துக்கோ. இந்த கேம் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை அஞ்சு பேர் கொண்டு வந்தால் அமௌண்ட் கொடுத்துருவானுங்க. இந்த டோக்கனையும் நீ வச்சுக்கோ, என் பொண்ணுக்கு இந்த பணத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து விழுந்துடுறான். நம்ம ஹீரோ கையில் டோக்கனை கொடுத்துட்டு இப்போ ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டு பேர் வந்துடுறானுங்க. ஆனால் இங்கே தான் என்ன பிரச்சனைனா, நம்ம ஹீரோ யோசிக்கிறக்குள்ள அவன் அவசரப்பட்டு டோரை திறந்துடுறான். அது ஓவர் ஹைட்டில் இருக்கனால அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஹீரோ சொல்ல வருவான், டோரை திறக்காத அப்படின்னு, அதுக்குள்ளே திறந்துருவான். ஹீரோ தொங்கி உள்ளே வந்து விழுந்துடுறான். எல்லாம் கிளாப் பண்ணுறானுங்க, ஜெயிச்சிட்டான் அப்படின்ட்டு. அப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவனோட சூப்பர் பாஸ் வரான். இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஆர்கனைசேஷனுக்குமே ஹெட்டாக இருக்கான். இவன் தான் இந்த டோர்னமெண்ட்டெல்லாம் நடத்துகிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இது உன்னோட விளையாட்டுக்காக இத்தனை விதை கொண்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு டோக்கன் இருக்குது, எனக்கு 20 லட்சம் கொடு அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறான், அந்த டோக்கன் வச்சுருக்கவங்க உயிரோடு இருக்கணும், அப்போ தான் தருவோம், ஒரு டோக்கன் வேல்யூவே இல்லை, அவன் செத்துட்டான்லன்னு சொல்லி. சரி என்னோடய டோக்கனுக்கு அமௌண்ட்டை கொடு அப்படின்னா, ஏண்டா நீ வாங்கின கடன்லாம் எவன்டா கொடுப்பான், அதுக்காக தானடா உன்னை அந்த கேமுக்கே கூப்பிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு, இவன் வாங்கின மொத்த கடனுக்கும் அந்த பணமும் ரெடியாக போயிடுதுங்கிறாங்க. ஹீரோனால் தாங்கவே முடியல, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சதெல்லாம் வேஸ்ட்டானு. அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒரு கேம் சொல்கிறேன், இந்த கேம் விளையாடு, விளையாண்ட அப்படின்னா உனக்கு வந்து 1 கோடி ரூபா தரேன், அப்படி நீ தோத்துட்டீங்கன்னா லைஃப் லாங் எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் என்னன்னு கேட்குறான். அந்த கேம் என்ன அப்படின்னு சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ராஜா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அடிமை, அப்புறம் மக்கள் இருப்பாங்க. 4-5 கார்டு கொடுப்பாங்க. 5 கார்டில் 1 கார்டு பார்த்தீங்கன்னா அடிமை 4 மக்கள், இன்னொரு கார்டு சைடு பார்த்தீங்கன்னா ராஜா 4 மக்கள். இப்போ இவன் மக்கள் வச்சு அவனும் மக்கள் வச்சான் அப்படின்னா அது ப்ராப்ளமே இல்லை, ஈக்குவலாக போயிடும். அதே பார்த்தீங்கன்னா இவன் மக்கள் வச்சு அவன் வந்து ராஜாவை வச்சானா, ராஜா தானே பெருசு, மக்களை முடிச்சிருவான். ஸோ இவன் அடிமை வச்சு அவன் மக்கள் வச்சான் அப்படின்னா அவன் ஜெயிச்சிருவான்.
பட் இவன் ராஜா வச்சு ஹீரோ வந்து அடிமையை வச்சா அப்படின்னா ஹீரோ ஜெயிச்சிருவான். உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, இந்த ஸ்லேவ் இருக்காங்கல்ல அடிமை, அடிமை வந்து ராஜாவை ஜெயிக்க முடியும், ராஜா வந்து மக்களை ஜெயிக்க முடியும், மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லேவை ஜெயிக்க முடியும். ஸோ வில்லனுக்கு தான் வந்து அதிகமான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தொடங்கினோடனே நம்ம ஹீரோ வந்து அவன் ஈஸியாக ஜெயிச்சிடறான், அவர் பாட்டு கடுப்பேற்றுறாரு. இதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் இப்படி விளாண்டோன்ட்டு ஹீரோயினை பார்த்துட்டு வயசு எவ்வளோன்னு கேட்டுட்டு அவள் வயசு சொன்னோன்னே அதே அமௌண்ட் பணம் உனக்கு நான் தரேன், மறுபடியும் இன்னொரு கேம் விளையாடு அப்படின்னு சொல்லி அவனை மறுபடியும் விளையாட வைக்கிறான். நம்ம ஹீரோ மறுபடியும் விளையாடுறாரு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் மக்கள் வைக்கிறாங்க. ஸோ ட்ரா ஆயிடுது. ஹீரோட்டே இப்போ ரெண்டு கார்டு தான் இருக்குது. சரி, கடைசியில் நம்ம ஸ்லேவை வச்சோம் அப்படின்னா இவ கண்டுபிடிச்சிருவான். இப்போ வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஸ்லேவை வைக்கணும்னு சொல்லி ஸ்லேவை வச்சா அவன் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் வச்சு ஹீரோவை தோக்கடிச்சிடறான். ஹீரோ போனை நோட் பண்ணுறான், அவனோட வாட்ச் வித்தியாசமாக இருக்கிறத. ஹீரோவை அடிமையாக்க கொண்டு போகும்போது ஹீரோயின்கிட்ட சொல்கிறான், நீ எனக்கு பணத்தை கொடு, உனக்கு நான் அதுக்கு டபுளாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. ஹீரோயினும் இவனை நம்பி சரி தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான், வாட்ச் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லை, ஸோ அவன் வாட்சில் ஏதோ இருக்குது, நம்மளோட இதை வந்து அவன் எப்படியோ கணிக்கிறான் அப்படின்னு சொல்லி முழு முடிவு பண்ணிடுறான். ஹீரோயின்கிட்ட போய் சொல்கிறான், நீ எனக்கு பணத்தை தந்த அப்படின்னா நான் கண்டிப்பாக மேட்ச் முடிப்போ டபுளாக தரேன் அப்படின்னு. சரிடா, நீ பணத்தை தந்தால் ஓகே, அப்படி இன்கேஸ் நீ தோத்துட்ட அப்படின்னா நானும் சேர்ந்து தான் அடிமையாகணும், அப்படின்னா நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வெறி கேம் கேட்டு போகிறான். போகிறவன் அங்கே இருக்க கண்ணாடியில் டப்பு டப்புன்னு மண்டி அடித்து ரத்தத்தை வர வச்சிட்றான். என்ன அப்படின்னா, இவனோட பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, அதை வச்சு தான் அவன் கண் கேமே வளர்றான். இப்போ ஸ்லேவ் வைக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதட்டமாகும், ஏன்னா ஸ்லேவ் தானே பெரிய கார்டு, ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அதை அவன் வாட்ச் வச்சு கண்டுபிடிச்சிட்றான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடித்து ரத்தம் வந்ததில்லை, அந்த ரத்தத்தை கொண்டு வந்து அந்த கார்டு மேலே ஆக்கிடறான். நம்ம ஹீரோ ரெண்டே கார்டு தான் மேலே ரத்திருக்கும், அந்த கடைசி ரெண்டு கார்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லேவ், இன்னொன்று வில்லேஜர்ஸ், அந்த கார்டு தானே மேலே இருக்கும். ஸோ அதில் ரத்தம் ஆகிருக்கும். இவன் பார்த்துறான், கேம் விளையாட தொடங்குறாங்க. இப்போ அவன் வாட்ச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேர் ரெண்டு பேருமே சிட்டிசன் சிட்டிசன் வைக்கிறாங்க, ட்ரா ஆகிடுது. அடுத்தது மறுபடியும் கார்டு வைக்கணும். இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன கார்டை வச்சான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஒரு கார்டை வைக்கிறான், அது மேலே ரத்தம் இருக்கு. இவன் யோசிக்கிறான், இது ஒன்று வில்லேஜர் இல்லைன்னா சிட்டிசனாக இருக்கணும், மக்களாக இருக்கணும், ஸோ நம்ம எது வச்சாலும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிட்டிசன் எடுத்து வைக்கிறான். அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த கார்டும் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் தான். ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ட்ரா ஆயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கார்டு வைக்கணும், அந்த கார்டுலேயும் பார்த்தீங்கன்னா ரத்தம் ஆயிருக்கு. அப்போ இவன் யோசிக்கிறான், என்ன அப்படின்னா ஹீரோ வந்துட்டு ரத்தம் ஆக்குற மாதிரி இருந்த கார்டு வந்து ஸ்லேவோட கார்டு, ஸோ அதை நம்ம பார்த்துட்டோங்கிறது ஹீரோவுக்கு தெரியும். அந்த கார்டை அவன் மாற்றுற மாதிரி ஒரு டைம் பண்ணுனான். ஸோ அவன் மாற்றி ரத்தத்தை சிட்டிசனில் ஆக்கி சிட்டிசனை வச்சுருந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிங்கியாக இருக்கிறான். நம்ம ஹீரோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்லேவை வச்சிட்றான். இவனுக்கு புரியவே இல்லை, இவன் தோத்துட்டான். இப்போது ஸ்லேவ்னால் கிங்கை தோக்கடிக்க முடியும்ல, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். நீ நோட் பண்ணதை நானும் நோட் பண்ணடா, நான் கார்டையெல்லாம் மாற்றவே இல்லை, அந்த ரத்தம் ஆச்சில் ஸ்லேவு அதே தான் அப்படியே தான் வச்சேன், மாத்துற மாதிரி சும்மா தான் முன்னாடி காமிச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணுட்டே ரெண்டு கார்டு மேலே இருக்குல்ல, அது மேலே ஒரு கார்டை வச்சுட்டு இன்னொரு கார்டு எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பான். இவன் என்ன நினச்சிருப்பானா, ஸ்லேவை எடுத்துட்டான் போல அப்படின்னு நினச்சி. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணலை, அந்த கார்டு அப்படியே தான் இருந்திருக்கு. அவங்க பாஸ் கடுப்பாக இவனை அடி அடி நடித்து இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க, உன்னால் எனக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பெரிய ஜெயிச்ச தொகையை கொடுத்தாரான். ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கஷ்டப்பட்டு ஜெயிச்சோன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க. ஹீரோவோ இந்தாம்மா நான்லாம் சொன்ன சொல் தவற மாட்டேன், இந்த அவன் படம் சொல்லி கொடுத்தா. ஹீரோ குடித்த சரக்கில் இவன் தூக்க மாத்திரையை கலந்து வச்சுட்டு ஹீரோ உடம்புல ஒரு லெட்டர் வச்சுட்டு அங்கேருந்து போயிடறா. ஹீரோ எந்திரிச்சு பார்த்துட்டு அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். பாருங்க ஷாக்கு, என்ன அப்படின்னா, உனக்கு நான் பணம் கொடுத்தேன்ல 30% இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு நிமிஷம் விளாட்றக்கு நீ 3/4 நேரம் அந்த மேட்சை விளாண்ட, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு காசும் நீ எனக்கு பழைய தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு காசும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் $40,000 மட்டும் வச்சுட்டு போயிருப்பா. நம்ம ஹீரோ எவ்வளோ நல்லவும் பாருங்கள், அந்த $40,000 இவங்க கூட கேம் விளாடும்போது ஒருத்தர் மேலேருந்து கீழே விழுந்து சாவான்ல, என் பொண்ணுக்கு பணத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அமுச்சு வச்சுட்டு இப்போ 1 ரூபா கையில் இல்லாமல் நடந்து போகிறான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் ஜீரோ வைத்தாரு. இதோட செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு, இதுக்கு பின்னாடி அந்த பார்ட்டையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கன்யூஸாக பாருங்கள். நம்ம ஹீரோயின் படத்தை எடுத்துகிட்டு போனால அவள் என்ன பண்ணா, இல்லை ஹீரோ வந்து அவ்வளோ பிடிச்சாரா அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கலாம். அதுலேயும் வேறு லெவல் கேம்பிளிங் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.